மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ் கார்த்திக் உங்களுக்கு என்ன வேணும் பத்மஸ்ரீயா சிரியா பத்ம பூசனா பத்ம விபூசனா எப்பயுமே நம்ம வந்து பெரிதினும் பெரிது கேள்வி இருக்கு ஆமா இது மூலம் எது பெருசு இதோட பாரத ரத்னா தான் பெருசு பாரத ரத்னா ராஜா கேட்டே கொடுக்கல நமக்கா கொடுக்க போறாங்க பட் ஆனால் அதுக்கு பெரும்பாலும் உயிரோட கொடுக்க மாட்டாங்க நான் பத்மாவை வாங்கிக்கிறேன் எனக்கு பத்மஸ்ரீ கேமரா கார்த்தி உங்களுக்கு உனக்கு எது வேண்டாமா சரி உங்களுக்கு எனக்கு பத்ம ஓகே பத்ம பத்மபூஷன் வாங்கிக்கலாம் வந்து அப்போ ரெக்கமெண்டேஷன் ஃபார்ம் மட்டும் மோடி எங்கேன்னு சொல்லிட்டாருன்னா எழுதி அனுப்பிடலாம் ஓகே அதாவது என்னன்னா மோடி பத்ம பொதுவாக அரசாங்கம் தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து பத்ம விருதுகளுக்கு அவங்களே வந்து பேரை நாமினேட் பண்ணுவாங்க இப்போ மக்கள் பொதுமக்கள் அந்த பத்ம விருதுகளுக்கு பேர்களை பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மபூஷன் அப்படிலாம் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் பத்மஸ்ரீ கமலஹாசன் இருக்காரு ரஜினிக்கு பத்மபூஷனோ பூஷணோ வாங்கியிருக்காரு அப்படி நிறைய பேர் வாங்கியிருக்காங்கிற அடிப்படையில் நாங்களுமே அதை வந்து பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வேற யாரையும் பரிந்துரைக்கிறதுக்கு முன்னால் முதல்ல நமக்கு தன்னம்பிக்கை முக்கியங்கிறதுனால எங்கள் பேரையும் நாங்கள் பரிந்துரைச்சிக்கிட்டோம் நீங்களும் வந்து மத்திய அரசுக்கு வந்து எங்கள் பேரை பரிந்துரைக்கலாம் இல்லை நல்லவங்கள தகுதியானவங்களை பரிந்துரைங்க ஓகே ஓகே கார்த்திக் முதல் பகுதி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் பாராட்டுக்கள் இது இன்னைக்கு யாரையும் வந்து வாழ்த்த போகிறோம் இன்னைக்கு நம்ம வந்து ஜோகோவிச் விம்பிள்டனில் கிட்டத்தக்க கிராண்ட்ஸ்லாம்னு எடுத்துக்கிட்டால் இருபதாவது டைட்டில் ஜெயிக்கிறாரு இருபது டைட்டில் அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு ஒரு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் ஜாம்பவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பீரியடில் ஒருத்தர் தான் இருப்பார் இப்போ சச்சின் இருந்தார் சச்சின் முன்னாடி கவாஸ்கர் இருந்தார் இப்போ சச்சின்க்கு அப்புறம் கோலினா அந்த ஒரு ஒரு பீரியடில் ஆள் மாறிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரே பீரியடில் நடால் இருபது ஃபெடரர் இருபது ஜோகோ வச்சிருவதுன்னு மூணு பேரும் இருபது இருபது டைட்டிலோட இருந்துட்டு இருக்காங்க யூஎஸ் ஓப்பனில் யார் அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாம்ராஸ்ன்னு ஒருத்தர் வந்து பதினாலு டைட்டில் ஜெயிச்சார் அப்போ அது மிகப்பெரிய ரெக்கார்ட் பதினாலு டைட்டில் ஜெயிக்கிறப்ப அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தாரு உங்களோட பதினாலு டைட்டில் யாராவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக தான் சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு இருபது வருஷம் டைம் ஸ்பெண்டில் சட சட சடன்னு இத்தனை பேர் வந்துட்டாங்க இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல சின்ன பசங்களாக இருக்கேன் டக்கு டக்குன்னு மேலே மேலே வந்துடுறீங்க அந்த மாதிரி தான் மூணு பேருமே மின்னல் விதத்தில் வந்துட்டாங்க இதுல ஃபெடரர் நடாவை விட ஜோகோவிச்சுக்கு வாய்ப்புகள் இனிமேல் அதிகம் இருக்குது ஏன்னா வயசு கம்மிங்கிறப்போ ஸோ ஜோகோவிச்சு தான் தற்சமையந்தின் டென்னிஸின் முடிசூடா மன்னர் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஜோகோவிச்சுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு முதல் செக்மெண்ட் போயிடலாம் மெயின் டாபிக் என்னென்னா ரெண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் அடிபடக்கூடிய ஒரு சர்ச்சை அதாவது தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னவங்க கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க நம்ம முருகன் அதை வந்து மத்திய அரசுடைய பெயரோட்டாவிலேயே கொங்குநாடு அப்படின்னப்பயே நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தது இப்போ என்னென்னா வந்து பிஜேபியில் வந்து அந்த மேற்கு மாவட்டத்தில் கூடிய ரெண்டு மாவட்டங்களை சேலத்துலேயும் சரி திருப்பூர்லேயும் சரி பிஜேபிக்காரங்க வந்து கொங்கு நாடுன்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டிருக்காங்க அதுலேயுமே வந்து என்னென்னா ரெண்டு விதமாக டிசைன் டிசைன்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லணும் கொங்கு நாடு மாநிலமாக உருவாக்கணுன்னு ஒரு டிசைனு கொங்கு நாடு யூனியன் பிரதேசமாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசைனையும் சொல்லியிருக்காங்க இந்தியாங்கிறது ஒரே நாடு அது ஒற்றுமையாக இருக்கணும் தேச ஒற்றுமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தமிழ்நாட்டை கூறு போகிறதுக்கான முயற்சிகளில் வந்து அவ்வளோ ஆர்வம் காட்டாங்கங்கிறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பொதுவாக ஒரு மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு காரணங்களாக பிரிக்கலாம் ஒன்று நிர்வாக வசதிக்காக பிரிக்கலாம் பெரிய மாநிலம் நிர்வகிக்க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால பிரிக்கலாம் ரெண்டாவது மக்கள்கிட்ட இருந்தே அந்த கோரிக்கைகள் நம்பணும் இப்போ தெலுங்கானா எடுத்துக்கிட்டீங்க வச்சிங்களேன் வந்து தெலுங்கானா போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்தே இருந்தே வந்தது அங்கே வந்து பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருக்குது பகுதியாக இருக்குது விவசாயிகளுக்கான ஆயுத போராட்டமே அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஐம்பத்தொன்று நடந்தது பின்னால் வந்து ஆந்திராவில் வந்து ரொம்பவும் வந்து பின்தங்கிய நிலப்பரப்பாக்கன்னு சொல்லி தெலுங்கானா வந்து பிரிஞ்சது இங்கே தமிழ்நாட்டை எடுத்தோம்னா சென்னை மாகாணம் முதல்ல இருந்தப்போ ஆந்திராவை தனியாக பிரிக்கணும்னு சொல்லி பொட்டி ஸ்ரீராமுலு அவர் வந்து உண்ணாவிரதம் வந்தார் சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னு சொல்லி சங்கர்லிங்கனார் உண்ணாவிரதம் வந்தார் கேரளாவை பிரித்தப்போ வந்து கேரளாவுடைய அந்த எல்லை குமரி மாவட்ட எல்லை பகுதிகள்லாம் தமிழ்நாட்டில் சேர்க்கணும்னு சொல்லி மார்சல் நேசமணி போராடினார் இங்கே ஆந்திராவுக்கு போனப்போ திருத்தணியெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட சேர்க்கணும் அது மாதிரி தேவிக்குளம் பிரிமையுட பகுதிகள்லாம் தமிழ்நாட்டோட சேர்க்கணும் சொல்லி பெரியார் போராடினார் மாவோசி போராடினார் சிபா ஆதித்தனார் போராடாருன்னு சொல்லி இப்படியான போராட்டங்கள்லாம் நடந்தது மக்கள்கிட்டருந்து இப்படியான கோரிக்கைகள் வந்ததுங்கிறது கோயம்புத்தூரை கொங்கு மண்டலத்தை தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை யார் எழுப்புனா மக்கள்கிட்டருந்து இருந்து எங்கேயாவது வந்துச்சா நாளே நாளை பிஜேபிக்காரங்க பேசுகிறனால அது எப்படி ஒரு நியாயமான உண்மையாகவே இருக்கிற பிரச்சனை அதுதான் ஏன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல சீரியஸா இத்தனை பேர் விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அதனால கோயம்புத்தூருக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நியூஸ் பாத்தியா அப்படின்னு சொன்னேன் நியூஸ் பாத்தனே எதுவும் தெரியல இல்ல இல்ல போய் திருப்பி போய் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொங்கு நாடுன்னு பிரிக்க போறாங்களா அப்படின்னு இப்பெல்லாம் யாராவது பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கோயம்புத்தூர் இருக்கவங்களே இதை ஒரு கேஷுவல் ஜோக்கா மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி தெலுங்கானால சந்திரசேகரராவ் வந்து ஒரு பதினாலு நாள் கடல உண்ணாவிரதம்லா இருந்தாரு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதுவுமே கிடையாது இந்த பிரிவினைவாத பேச்சை ஏன் உருவாக்குறாங்க இன்னொன்னு இதில் அப்படி என்ன ஆதாயம் எடுக்க போறாங்க ஒரு மாநில அரசு ஏதோ ஒன்று விஷயம் பேசுறாங்க இல்லை மத்திய அரசுக்கு மாநில அரசுமே இணக்கமா இருக்கணும் ஏன்னா கொரோனா மாதிரியான விஷயங்கள் அத்தனை போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு வித்தியாசமா ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறதுங்கிறதெல்லாம் என்ன விதமான ஒரு மனநிலைனே தெரியல நம்ம இன்னொன்று பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து பிஜேபியே நயனார் நாகேந்திரன் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிஞ்சிருக்காரு ஏடிஎம் வந்து கே பி முனுசாமி வந்து அது கடுமையா கண்டிச்சு பேசிருக்காரு என்னன்னா வந்து தமிழ்நாடுனா அது ஒண்ணுதான் தமிழர்கள் வந்து ஒற்றுமையோட இருக்கணும் இந்த மாதிரியான பிரிவினைவாதத்தெல்லாம் தூண்டக்கூடாது அப்படிங்கறது இன்னொரு விஷயம் தெரியல ஒருவேளை அதை வந்து தனியா பிரிச்சுட்டா கூட பிஜேபி அங்கே ஆட்சியை பிடிச்சிருமா நான் வந்து அதுக்கும் தெரியல தமிழக அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த குரலா மறுபடியும் வந்தது இந்த பிரச்சனையில தான் தினகரன் திட்டிருக்காரு கனிமொழி இதெல்லாம் வந்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இல்லை ஆர் எஸ் பாரதி பேசியிருக்காருன்னு எல்லா கட்சி சார் இருந்துமே ஏன் இப்படியான ஒரு விஷயங்களை கிளப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அதுலயுமே என்னன்னா யூனியன் பிரதேசமா மாத்திர கோரிக்கை இருக்கு இல்லையா அது இன்னமும் ரொம்ப ஆபத்தான கோரிக்கை ஏன்னா வந்து புதுச்சேரியில துணை ஆளுநராக இருந்த கிரண்பேடி அவங்க எவ்வளோ தூரம் நாராயணசாமி ஆட்டி வைச்சாங்கன்னு தெரியும் டெல்லியில் வந்து போலீஸ் வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லாமல் அவர் எவ்வளோ தூரம் ஆட்டி படைச்சாங்கன்னு தெரியும் அப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம் நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து இப்போ கோயம்புத்தில் வானது சீனிவாசன் ஜெயிச்சிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபி ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் ஏடிஎம்கேயோட ஓட்டு சேரிங்னால தான் ஜெயிக்கிறாங்கன்னா ஒருவேளை பிஜேபி அங்கே வந்து தனித்து ஜெயிக்க முடியலன்னா ஏடிஎம்கேவோ இல்லை திமுக அங்கே வந்தால் கூட அதை ஒரு கைப்பாவை அரசாக வச்சுக்கலாம் யூனியன் பிரதேசமாக இருந்துச்சா அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரில எப்படியாக இருந்தாலுமே வந்து மக்களிடமிருந்து இப்படியான கோரிக்கைகள் இல்லாத பொழுது ஜாதியின் பெயராலோ அல்லது மதத்தின் பெயர் பெயராலோ இப்போ உத்தரப்பிரதேசம் இல்லை பீகார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு முழுக்க வந்து அப்படியான ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஏதாவது ஒரு தொகுதியில் மட்டும்தான் அப்படியான பிரதிபலிப்புகள் இருக்கும் அப்போ என்னோட ஜாதி வந்து இங்கே அதிகமாக இருக்குது அதனால எனக்கு இங்கே கொடு என்ன என்னால் வந்து இங்கே ஜெயிக்க முடியும் அதனால் அங்கே பிரித்து கொடுன்னு சொல்லிட்டு சுயநலத்திற்காக தமிழகத்தை கூறு போட நினைக்கக்கூடிய இந்த சுயநலவாதிகள் அல்லது பிரிவினைவாதிகள் மக்கள் விரோதிகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்த ரெண்டு பஞ்சாயத்துகள் முடிவு வந்திருக்கு அது ஒரு சின்ன பஞ்சாயத்தை பத்தி முதல்ல பார்ப்போம் ட்விட்டர் ஆமா ட்விட்டர் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இவங்க எல்லாருமே வந்து இந்திய சட்டத்திட்டங்கள் வரைவுகளுக்கு உட்பட்டு செயல்படுவதில்லை அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து கடந்த சில வாரங்களாகவே இருந்துகிட்டு இருக்கு வாட்ஸ்அப்பில் வருடங்கள்னு சொல்லிக்கலாம் ஆமா வாட்ஸ்அப்புமே என்னென்னா அவங்க வந்து தங்களோட பிரைவேசியை வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க நாங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுக்கறதில்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசுக்கும் இந்த சமூக வலைதளங்களுக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதில் வந்து கடைசி நேரத்தில் அப்ரூவர் ஆகிற மாதிரி தான் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் தப்பிச்சிட்டாங்க ட்விட்டர் வந்து சண்டை போட்டே இருந்தாங்க ட்விட்டரோட இந்திய ஹெட் வந்து அரஸ்ட் கூடிய சாத்தியங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்போ ட்விட்டர் இந்த இரண்டு வார காலங்கள் அதுக்கான கெடு கேட்டிருந்தாங்க ஜூலை பதினோராம் தேதிக்குள்ள நாங்க ரெசிடென்ட் கிரீவல் ஆஃபீசர் அப்படிங்கிறவரை அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ட் கிரீவல் ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குளோபலான கிரீவல் ஆஃபீஸராக வந்து ஜெர்மி கேசல் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்விட்டர் அதுக்கான ரெசிடென்ட் ப்ரூஃபாக வந்து பெங்களூரில் ஒரு ஆஃபீஸே சொல்லியிருக்காங்க இனிமேல் யாருக்காவது ட்விட்டரில் இருக்கும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் எல்லா சமூக வலைதளங்களும் மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அதாவது நாங்கள் என்னென்ன கேசஸ் மேலெல்லாம் டிஃபமேஷன் கேசஸ் மேலெலாம் ஆக்ஷன் எடுத்துருக்கோம் என்னென்ன பண்மையிலாம் எடுத்துருக்கோம் அதே மாதிரி போன் சைட்ஸ் இருக்காங்க சிலர் வந்து ட்விட்டருக்குள்ளேயே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது அதன் மூலமாக காசு சம்பாரிப்பது மாதிரியான விஷயங்கள் ஸோ அந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸையுமே வந்து டியக்டேட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த வாரம் ஃபேஸ்புக் நிறைய அக்கௌண்ட்டுகளை இந்த மாதிரியான சர்ச்சையான பாலியல் ரீதியிலான அக்கௌண்ட்டுகளை வந்து டியக்ட் பண்ணியிருக்காங்க ட்விட்டருமே வந்து இப்போ தொடர்ச்சியாக ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா டியக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு வகையில் ரொம்பவே ஒரு ஆறுதலான நல்ல விஷயம் இந்த பிரைவசி சம்பந்தம் மட்டும்தான் மத்திய அரசு வந்து மூக்க நுழைக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சமூக வலைத்தளம் இந்தியா மக்களுக்காக ஒரு ஆஃபீஸரை நியமிக்கணுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கையோட பலன்களை தான் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து மத்திய அரசுக்கு நம்ம நன்றி சொல்லத்தான் வேணும் பிரைவேசி பிரச்சனை வேறு கிரீவல் ஆஃபீஸர் பிரச்சனை வேறு அப்படிங்கிறத நாம் இங்கே தெளிவுபடுத்திக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது நாம் நேற்று ஷோவில் ஒரு புக்கு அதே மாதிரி படம்னு பேசிட்டு இருக்கிறப்ப கூட பெண்கள் மையப்படித்தான் சொல்லிட்டு இருந்தோம் பாலியல் புகார் ரீதியாக சொல்லிட்டு இருந்தோம் கடந்த ஒரு வார காலமாக மீண்டும் பாலியல் புகார்கள்

பழனிக்கு நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்திருந்தப்போ சில பேர் வந்து அவங்கள து எடுத்துகிட்டு தூக்கிட்டு போய் ஒரு விடுதலை வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போலீஸ் அது தொடர்பாக விசாரிக்கிறதை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது சம்பவம் வந்து பள்ளிகள் ஆசிரியர்கள் மீதான பாலியல் புகாருங்கிறது ஒரு தொடர்கதையாக வருது சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பிஎஸ் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மூன்று ஆசிரியர்கள் மீது பாலியல் புகார்கள் வந்திருக்குது அது தொடர்பாக வந்து விசாரிக்கிறாங்க மூணாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் குற்றாலம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பிஜேபி நிர்வாகி மகாலிங்கம் ஒருத்தர் சிறுமிகளை அழைத்து வந்து ஆபாச படம் காட்டியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் போக்சோ சட்டத்தில் வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இது தொடர்ச்சியாகவே நடந்துக்கு வந்து சிறுமிகள் வந்து ஆரம்பித்து ஒரு வெளிமாநிலத்திலேருந்து ஒரு யாத்திரைக்காக வரக்கூடிய ஒரு பெண் அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்படி வேறு வேறு மட்டங்கள் வந்து இந்த மாதிரியான பாலியல் புகார்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெறுவதை பார்க்குறோம் வந்து இது வந்து அடிப்படையில் வந்து ஒரு மனமாட்டத்தை ஏற்படுத்துங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் சட்டங்கிறது ஒரு பக்கம் இருக்குது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை அதே நேரத்தில் ஆண்களுக்கு வந்து அந்த மனமாட்டம் வரணும் பொதுவாக என்னென்னா வந்து பெண்கள் இந்த மாதிரியான பாடிகள் வன்முறை வரப்பையெல்லாம் வந்து பெண்கள் வந்து இப்படிலாம் ட்ரெஸ் போடணும் பெண்கள் இப்படிலாம் நடந்துக்கணும் பெண்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ போடக்கூடாது இப்படிதான் நம்ம சொல்லி சொல்லி பழகியிருக்கோம் ஆனால் ஒரு ஆண்கள் வந்து எப்படி இருக்கணும் அல்லது ஒரு ஆண் குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் மாறும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் நம்ம இப்போ ஒரு கேஸ் ரெண்டு கேஸுங்கிறதெல்லாம் தாண்டி நாம் இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டெக்னாலஜி வளர வளர குற்றம் செய்பவர்கள் வந்து ஈஸியாக மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இது நம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு அப்ரோச்சாக தான் பார்க்கணும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கான ஒரு பேரண்டிங்லேருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இது குறிப்பாக பசங்களுக்கு தானே தவிர பெண்களுக்கு மறுபடியும் மறுபடியும் மாரல் போலீசிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு அபத்தமான விஷயம் அது அதில் இருக்க ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா இங்க இருக்கிற முக்காவாசி அரசியல் தலைவர்கள் இருந்து எல்லாருமே பெண்களை தான் இதில் வந்து குற்றம் சுமத்திட்டே இருக்காங்க அது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களை இன்னுமே காயப்படுத்துற ஒரு விஷயம் தான் அதனால ஆண்களை குற்றம் சொல்ல ஆரம்பிப்போம் ஆண்களை திருத்திக்க சொல்ல ஆரம்பிப்போம் அதிலிருந்து இருந்து தான் இந்த பிரச்சனை மாறும்னு நான் நம்புறேன்

தான் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு நம்மளும் பத்திரிகையில மீடியாக்கள்ல தொடர்ச்சியாக வந்து ரஜினி வரப்போறாரு போறாரு வரப்போறாருன்னு நானே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ரேப்ப ஸ்டோரி பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார் அந்த இருக்கிற பாம்பு கூட அந்த பங்களா விட்டு வெளியே வந்திருக்கேன் ஒரு ஏப்ரல் மாதம் வரப்போறார் நவம்பர் மாதம் வரப்போறார் அவருடைய பிறந்த நாள் டிசம்பர் மாதம் வருது அப்போ வரப்போறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் பண்ணியிருப்போம் ஏகப்பட்ட முறை வந்து அலசி ஆராய்ஞ்சிருப்போம் நேற்று காலையில ரஜினி ராகவேந்திர மண்டபத்துக்கு ஆலோசனை பண்ண போறாரு அப்படிங்கிறப்ப ஆஹா மறுபடியும் வந்து ஆரம்பிச்சுட்டார் போலருக்கு அதுவுமே வந்து நான் அரசியல் இருக்க போகிறேன்னா இல்லையா என்பதை வந்து மக்களுக்கு தெரிவிக்க போறேன் மக்கள் ஆவலோடு இருக்காங்க அப்படின்னு ரஜினி சொன்னப்ப யார் அந்த ஆவலோடு இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா வந்து தேர்தலுக்கு தான் அப்படியான ஒரு ஆவல் இருந்தது எப்ப அவர் வந்து தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி நான் தான் வந்து இந்த தேர்தலில் நிக்க போறதில்லை அப்படின்னு முடிவு அறிவிச்சாரோ அர்ஜுனமூர்த்தி எப்ப தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ ஆமா தமிழிமணி அரசியல் விட்டுகளை எப்ப திருப்பி வந்தாரோ அதுக்கப்புறமே வந்து ரஜினியை பத்தி பெருசா யாருமே படத்துல அலெக்ஸ் பாண்டி என்ன ஒரு டைலாக் சொல்லுவோம் அப்படி வைத்துக் இருக்கிற குழந்தை அந்த குழந்தை கூட தெரியுமே பாஸ் நீங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு நேத்து காலையில் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை மறுபடியும் அண்ணா ஏதோ பண்றாரோ யோசிச்சோம் ஏன்னா வந்து வலிமை அப்டேட் கூட கவலைப்பட்டு இருந்தாங்க எப்போ வருவோம்னு ஆனா எலெக்ஷனுக்கு பிறகு அந்த அவருடைய அறிவிப்புக்கு பிறகு ரஜினியை பத்தி யாரும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல ஒருவேளை அண்ணாத்த அப்டேட் வருமானு கவலைப்பட்டிருப்பாங்களே தவிர அரசியல் அப்டேட் வருமாங்கிறது யாருமே கவலைப்பட்ட மாதிரி தெரில இவங்க அப்படியே சொல்லிட்டு கார்ல கிளம்பி போகவும் ஓகே அண்ணாத்த படம் வந்து அடுத்து வந்து வரப்போகுது ஒரு தீபாவளிக்கு அல்லது இந்த வருஷமோ அல்லது அடுத்த வருஷம் வரப்போகுது அதுக்கான புறமோசனை இப்போ இருந்தே ஆரம்பிப்போம் வழக்கம் போல் வந்து அந்த படம் இல்லாமல் இப்போ நமக்கு எதுக்கு காலத்தின் கையில் படம் ரிலீஸ் அப்போதான் வந்து சமூக பிரச்சனைகள் அது இதெல்லாம் பேசுவார் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து ஆரம்பிச்சிட்டார் புறமோசனங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அந்த முற்றுப்புள்ளி வச்ச பிறகு தான் ஆஹா அப்படிங்கிற மாதிரியான நிம்மதி பெருமுறிச்சு விட்டது ரஜினி மக்கள் மண்டம் அதாவது வந்து அந்த கங்கா சந்திரமுகியாக மாதிரி திருப்பி சந்திரமுகி கங்காவாக மாறுகிற மாதிரி ரஜினி ரசிகர் மண்டம் ரஜினி மக்கள் மண்டமாக மாறி மறுபடி ரசிகர் மண்டமாகவே மாறி இருக்குது அதனால் வந்து இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே வந்து இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லைன்னு சொன்ன மாதிரி வந்து இப்போவும் இல்லை எப்போவும் இல்லை கதம் கதம் கட்சியும் வேணாம் கொடியும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியா வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளையை ரஜினி வச்சிருக்காரு உண்மையிலே வந்து இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் வந்து ஏன்னா வந்து இன்னமும் வந்து இவ்வளோ நாளைக்கு வந்து இந்த விளையாட்டுகளை தொடருது அப்படிங்கிறது இருக்குது ஆனால் எனக்கு இதில் என்னன்னா வந்து கமல் ஒரு கவலையா இருக்குது சினிமாவில வந்து ரஜினி கமல் அப்படிங்கிற ரெண்டு துருவம் வந்து இருக்கிறதுங்கிறது தான் இயற்கையான ஒரு விஷயம் கமல்கிட்ட ஒரு முறை கேட்டப்ப அவரே சொன்னார் என்னென்னா வந்து ஃபுட்பால வந்து ரெண்டு கோல் போஸ்டுமே ரெண்டு கோல் இருந்தால் அந்த ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்கும் அதனால எப்பயுமே வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்னு இருக்கிற மாதிரி வந்து நாங்க இப்பயுமே இருந்தாதான் வந்து ரசிகர்களுக்கு உற்சாகமா இருக்குங்கிறதுனால நாங்க இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்லியிருந்தார் அதனால தான் கமலுமே கூட வந்து அதாவது ரஜினி தான் வந்து அரசியலுக்கு வரப்போன்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தப்ப கமல் அதை நம்ம யோசிச்சியே பார்த்துருக்க மாட்டோம் அரசியலுக்கு ஒருவார் கட்சி ஆரம்பிப்பாருன்னு ரஜினி வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சோடனே கமல் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா கடைசி வரைக்கும் ரஜினி வரலை இனிமேல் வரப்போறதில்லைங்கிறது கமலுக்கு ஒரு மாதிரியான ஏமாற்றமா இருக்கும் இன்னொரு வகையில வந்து கமலுடைய இந்த கட்சியில் நடந்த சமீப கால அனுபவங்கள் இல்லையா அது கூட ரஜினிக்கு ஒரு பாடமாக இருக்கலாம் வந்து இனிமேல் வந்து இந்த அதனால வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரியான முயற்சிகளை ஈடுபட வேணாங்கிற மாதிரி ரஜினி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் வந்து ஆக மொத்தம் வந்து நம்ம வந்து அண்ணா தவி ரசிப்போம் ரஜினியின் அரசியல் முற்றுப்புள்ளியை வரவேற்போம் ஓகே ஷோவோட இறுதி செக்மெண்ட் தேதி ஒரு செய்தி இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் யாரோ வாழ்த்த போறோம் ஜூலை பதிமூணு நேற்று ஜூலை பன்னெண்டாம் தேதி பாடலாசி நாமத்துக்கு நம்ம வந்து அவருடைய பிறந்தநாளை வந்து நினைவு கொடுத்தோம் இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடலாசிரியர் வைரமுத்து வைரமுத்தை வரைக்கும் என்னென்னா வந்து அவருடைய கவிதைகள் அல்லது அவருடைய சிறுகதைகள் நாவல்கள் இதெல்லாம் வந்து இலக்கியமாக இல்லையா அப்படிங்கிற ச சர்ச்சைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமீபகாலமாக மீட்டு சர்ச்சைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் என்னென்னா வந்து இதெல்லாம் ஒதுக்கி வச்சு பார்த்தாலுமே கூட வைரமுத்து வந்து தமிழில் மிக முக்கியமான ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிறது நம்ம மறுக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நிழல்கள் படத்தில் அந்த பொன்மாலை பொழுது அந்த படத்தின் மூலமாக அந்த பாடல் மூலமாக வந்து அறிமுகமானார் உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கான ஒரு பொன்மாலை பொழுதுன்னு சொல்றாரு நாற்பத்தோரு வருஷம் ஆயிடுச்சு வைரவத்து வந்து

இப்பெல்லாம் பண்றதுலன்னு சொல்லவே முடியாது ஏன்னா எந்திரன் வரைக்குமே அதை நம்ம பார்க்க பார்க்க முடிஞ்சு பட்டர்ஃபிளை பட்டாம்பூச்சி வந்து ஆக்சிஜனை எப்படி இழுக்குங்கிற அளவுக்கு ஒரு சயின்ஸ்ல இருந்து எல்லா விஷயங்களையுமே தெரிந்த ஒரு மனிதர் தான் அவரு அவரோட ரைட்டிங் அவ்வளோ ஒரு இன்டெப்தா எப்ப யோசிச்சாலுமே இதுக்கு இதுக்குள்ள இவ்வளவு இவ்வளவு ஒரு ஒரு பாடலுக்கு இவ்வளவு மெனக்கிட முடியுமா எல்லா ஹிந்தி படத்துக்குமே வந்து தமிழ்ல டப்பிங் பண்றப்பெல்லாம் வைரமுத்து மாதிரியான ஸ்னேகன் விவேகான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆனா வைரமுத்து எழுதின பாடல்களை வச்சு ஹிந்தி பாடல்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதின காலகட்டம்லாம் இருக்குது இப்போ வரைக்குமே அது தொடருது அளவுக்கான வைரமுத்தோட எழுத்து வன்மைங்கிறது வந்து அவ்வளவு அபூர்வமானது அதனால வாழ்த்துக்கள் நீங்களே சொல்லிடுங்க ஆமாம் நிச்சயமாக நீங்கள் சொன்ன அந்த அறிவியல் தமிழ்ங்கிறது மிக முக்கியமானது என்னென்னா அந்த மூணு தமிழுக்கு அப்புறம் நான்காம் தமிழ் அறிவியல் தமிழ்னு சொல்லுவாங்க அதை வந்து அறிவியல் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து தன்னுடைய பாடல்கள் வந்து புகுத்திக்கிட்டு இருந்தாரு ரொம்ப அப்டேட்டடாக இருந்தார் குறிப்பாக வந்து எனக்கு பிடிச்ச ரெண்டு ஆல்பம் வைரமுத்துடைய பாடல்களை பிடிச்ச ரெண்டு ஆல்பம் சொல்கிறேன் என்னன்னா வந்து பாரதிராஜா இயக்கத்தில் இருந்த முதல் மரியாதை அதேமாதிரி பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் வந்து சிந்து பைரவி ரெண்டுமே இளையராஜாவுடைய இசை தான் ரெண்டுமே கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு ஆண் அவனுக்கு வந்து திருமணத்துக்கு அப்பால் ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத ரெண்டுக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் ஆனால் இவன் வந்து ஒரு கர்நாடக இசைக்கலைஞன் இவர் இவர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் அவங்க ரெண்டு விதத்துக்குமே திருமணத்துக்கு வெளியே ஒரு உறவு இருக்குது அது எப்படி அவங்களோட வாழ்க்கையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் வந்து அது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாடல் வரிகளை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறையான ஒரு ஆன்மாவை வந்து அவர் பதிவு வச்சுருப்பேன் நீங்கள் வந்து முழுக்க சிந்து வைரவி பாடல் எடுத்து பாருங்க முதல் மரியாதை பாடல் எடுத்து பாருங்கள் இதில் வந்து கிராமத்து மண்மான விஷயம் அதில் முழுக்க வந்து ஒரு கலைஞனுடைய வீழ்ச்சி எப்படி இருக்குங்கிற வரியான வரிகளை வந்து பதிவு பண்ணியிருப்பார் இப்படி நிறைய பாடல்களை சொல்லலாம் இப்போ எனக்கு பிடிச்ச ரெண்டு வைரமுத்தனுடைய ஆழ்ம சொன்னேன் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு பிடித்த வைரமுத்தனுடைய பாடல்கள் அதை பற்றி நீங்கள் வந்து இந்த கமனில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் வந்து இந்த இந்த நாள் ஜூலை பதிமூணு அன்று கவிஞர் வைரமுத்தனுடைய பிறந்த நாளுக்கு அவரை வாழ்த்துவோம் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அலசியமாக வந்து ஒருவேளை ரஜினி முற்றுப்படி வச்சிருக்காரு பத்மஸ்ரீ பத்மபூஷன் எல்லாமே வந்திருக்கு வந்து வைரமுத்துமே கூட நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு ரஜினி விருது வாங்கியிருக்காரு கமல் விருது வாங்கியிருக்காரு இன்னும் கூட வந்து ஒலிம்பிக்குக்காக நிறைய விருதுகள் வாங்குவதற்காக தமிழர்கள் ஒலிம்பிக்கு சென்றிருக்கிறார்கள் நாளை மீண்டும் பல புதிய செய்திகளோடும் புதிய கோணங்களோடும் புதிய வாதங்களோடும் சந்திப்போம் நன்றி நன்றி மீனாட்சி அம்மா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் ஏசியாஸ் பிரான்ச்